மன்னார் பள்ளிமுனை 25 வீட்டு திட்டத்தில் உள்ள மக்களின் காணிகளை கடற்படையினர் அபகரித்துள்ளமை தொடர்பான வழக்கு விசாரணை இன்று செவ்வாய்க்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த வழக்கை விசாரணை செய்த மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஆசீர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜா குறித்த காணியில் எந்தவொரு நடவடிக்கைகளும் முன்னெடுக்க கூடாது என ஏற்கனவே பிறப்பித்திருந்த தடை உத்தரவை நீடித்துள்ளார். அத்துடன் குறித்த காணி தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் 1 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதி அறிவித்தார். வழக்கு நிலுவையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான அபிவிருத்தி நடவடிக்கைகள் பல்வேறு முயற்சிகள் குறித்த காணியில் இடம்பெற்று வந்தமையினால் கடந்த 9 5 தேதி எதிராளிகளுக்கு எதிராக மன்றில் ஒரு இடைக்கால கட்டளை ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. எந்த விதமான அபிவிருத்திகளும் குறித்த காணிகளில் நடைபெறக்கூடாது என்றும் அந்த இடைக்கால கட்டளை ஏன் நீடிக்கப்படக்கூடாது என்று காரணம் காட்டுவதற்காக இன்று வழக்கு மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட போது எதிராளிகள் எந்த விதமான காரணங்களையும் காட்டவும் இல்லை, ஆட்சேபனைகள் அவரையும் தாக்கல் செய்யவும் இல்லை. இன்று மறுமொழிக்காக கூறப்பட்டிருந்த போதும் மறுமொழிகள் அவையும் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் கௌரவ சட்டமாதிபர் மாத்திரம் மறுமொழியை தாக்கல் செய்திருந்தார். ஆகவே ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த இடைக்கால கட்டளை, அதாவது எந்த விதமான அபிவிருத்திகளையும் செயற்பாடுகளையும் குறித்த காணிக்குள் செய்யக்கூடாது என்ற கட்டளையை நீதிமன்றம் மீண்டும் 14 நீடித்து இந்த வழக்கை தவணைத்திருக்கிறது. பள்ளிமனையில் 25 வீட்டு திட்டத்தில் கடற்படையினர் நிலை கொண்டுள்ள காணியை அவர்களுக்கு வழங்க தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததோடு நில அளவை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் நில அளவீடு செய்யும் நடவடிக்கைக்கு பள்ளிமனை கிராம மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கடும் எதிர்ப்பை மேற்கொண்டனர். உறுதியாக மன்னார் பிரதேச செயலாளருக்கு விடுக்கப்பட்ட உயர் அதிகாரிகளின் உத்தரவிற்கு அமைவாக கடந்த மாதம் 23 நில அளவை திணைக்களத்தின் அதிகாரிகள் மன்னார் பள்ளிமனை கிராமத்திற்கு வருகை தந்து இந்த காணியின் நில அளவை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எனினும் பள்ளிமனை கிராம மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் காணி அளவீட்டை தடுத்திருந்த நிலையில் நில அளவீடு அதிகாரிகளும் திரும்பிச் சென்றனர். இந்த நிலையில் மன்னார் பள்ளிமுனை 25 வீட்டு திட்டத்தில் வாழ்ந்து வரும் 19 பேருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 29 மன்னார் நீதிமன்றத்தில் குறித்த காணியை நில அளவீடு செய்வதற்கு தடை உத்தரவு வழங்கும்படி நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சட்டத்தரணியினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவு விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த காணி தொடர்பான வழக்கு முடிவிற்கு கொண்டு வரும் வரை இரண்டு தரப்பினரும் இந்த காணியில் எந்தவிதமான அபிவிருத்தி பணிகளையும் முன்னெடுக்க இடைக்கால தடை உத்தரவை வழங்கியிருந்தார். மக்களாகிய நாங்கள் இன்றும் வழக்குக்காக வந்துள்ளோம். ஆனால் தொடர்ந்து 3 தொடர்ந்து வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த விதமான முடிவும் வரவில்லை. அடுத்த ஒத்திகை நவம்பர் 1 ஆகவே இந்த வழக்குக்கு எது விரைவில் எங்களும் முடிவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் மாவட்டம் இருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் இலங்கை பிரஜைகள் என்ற ஒரு உரிமையாக நான் உரிமை குரலாக